இதாங்க ரோடு, இப்ப நேத்து காமிச்ச ரோட்டே திருப்பி திருப்பி காமிக்கிறோம். நாங்க ரோட்ல நிக்கிறோம், இருக்குல்ல மேல இருக்க வீட்டை காமிக்கல பாத்தீங்களா? மேல ரெண்டு ரூம் இருக்கு, ஒரு ரூம் சாமி ரூம், ஒரு ரூம் ஹாலு. அதுக்கப்புறம் அடுப்படியை உடைச்சுன்னு நீங்க அந்த உள் பக்கம் இருந்து பாத்துருப்பீங்க, அந்த சற்று தான் இந்த சற்றுங்க. ஆமா, எங்கம்மா ஓடுற? இப்ப வெயில கண்டு அலர்ஜி ஆயிடுச்சு. நாளைக்கு வந்து இன்னொரு இடம் ஒண்ணு வாங்கியிருந்தோம், அந்த இடத்த காமிக்க போறோம், அத காமிக்க போறோம்னு சொல்லி இருந்தோம். அத பாக்குறதுக்காக போற ரோடு இதுதான், இதுதான் நம்ம தரவா வீடு. இந்த பூர்வீக வீடு, இந்த வீட்டுல இருந்து இந்த ரோட்ல அந்த லாஸ்ட்ல போகணும். வாங்க போய் பாப்போம், ஓகேவா? போட்டிருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்க வேலை பாக்குறவங்களுக்கு போடுவாங்க, இந்த மாதிரி கட்டை அவுத்து இதுக்குள்ள போடுவாங்க. போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மஞ்சி ஆயிரும், அந்த மாதிரி கட்டா இருக்கும், இந்த மாதிரி கட்டா இருக்கும். இந்த கட்டை நைட்ல தண்ணி ஊத்தி ஊற போட்டுருவாங்க. ஊற போட்டுட்டு போயிட்டாங்கன்னா மறுநாள் காலையில அந்த மிஷின்ல போட்டு அடிச்சு இந்த மாதிரி கட்டி வேலை பாக்குற இடத்துக்கு கொண்டு போய் கொண்டு தலையில சமந்து கொண்டு போட்டு வந்துருவாங்க. ஆமா, இத வந்து இப்படி நம்ம மிஷின்ல கொடுத்து இப்படி பிரிவிட்டு போவோம். அது நம்ம போன ட்ரிப் வீடியோலயே சொல்லி இருக்கோம். பிரிவிட்டு பிரிவிட்டு போகும்போது வர்ற கயிறு தாங்க அந்த கயிறுல கட்டுற கயிறு. ஆமா, இதெல்லாம் தான் இருக்கு. மஞ்சி கயிறு இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி கயிறாகி வருது. இந்த மாதிரி இதோ இந்த மாதிரி கயராகி வர்றது வர்றது இந்த மாதிரி ஒரு இது எத்தனைன்னா மேக்சிமம் 30 கிலோவுக்கு மேலயாக்கா ஒரு கட்டு. நார்மலா தண்ணி ஊத்தி அடிக்கிறதுக்கு முன்னாடி 35 கிலோ அடிச்சாக்க 50 கிலோ வந்துரும். அடிச்சு அது தண்ணி ஊத்தி ஊறினால கொஞ்சம் வெயிட் வரும், 40-50 கிலோ கிட்ட வந்துரும். நம்ம தூக்கி இருக்கிற இல்ல. ஆமா, எங்க தங்க பிள்ளை டெய்லி 3 மணிக்கு நான் 2 மணிக்கு எல்லாம் எந்திரிச்சு வேலை பார்த்து உசுறு உட்காரும் போது 11 மணி ஆயிரும் கால சாப்பாட்டுக்கு. 12 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த குரங்கு பாக்குறதுக்காக இங்க வந்து தூக்கமே இல்லாம இங்க வந்து செட்டில் உட்காந்துக்கிட்டே இருக்கு. அந்த கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கிறதே கஷ்டப்பட்டுதான் வருவாரு. இருந்தாலும் நான் சொல்றேன், இவர் அப்படி 11 மணி வரை கஷ்டப்படுறாரே. நம்ம கல்யாணம் பண்ணி கஷ்டம் இல்லாம பார்த்து 9 மணி வரை தூங்க விடணும்னு என்னைக்கு நினைச்சனா அதை இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கேன். சரி வாங்க, இதுக்கு போயிருமா? பாத்துட்டீங்களா? இதை பாருங்க, லாஸ்ட் வரைக்கும் மிஷினை காமிக்கலையே. ரைட், இதுதான் மிஷினு. இந்த மிஷினுக்குள்ள அள்ளி மஞ்சள் போடுவோம், சுத்தி இந்த பக்கம் வந்து விழுகும். அவங்க எடுத்து வச்சு கட்டுறாங்களா, அந்த மாதிரி எடுத்து வச்சு கட்டிட்டு தலையில தூக்கிட்டு போறதுதான். பாத்தீங்களா, அங்க அந்த நேர் ரோடு வந்தா பாத்தீங்களா, வீட்டுல இருந்து அந்த நேர் ரோடு. இதுல போனாக்க சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போகும், யூனியன் ஆபீஸ்க்கு போகும், அன்னை வேளாங்கண்ணி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு போகும். இந்த நேர் ரோடு வீட்டுல இருந்து ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க, பக்கத்துலதான். அப்படியே நேரம் இங்கனாக்குல வந்து இந்த கட்டுல உள்ள போனாக்க தங்கச்சி தம்பி எல்லாரும் படிச்ச ஸ்கூல் வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த எனக்கு நாலு இங்கிலீஷ் தெரியும்னு ரொம்ப பந்த பரமசிவமா என்கிட்ட பேசுவாரு. இங்கிலீஷ் தெரியாது. இரு யாரு பந்தான்னு பாக்குறவங்களுக்கு தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நடக்கிறதும் பேசுறதுல வேணா பந்தா காமிப்பேன், அடிப்புல எனக்கு தெரியாது, தெரிஞ்சதுன்னு காமிக்கிறதுக்கு. இன்னொன்னு எப்படி சொல்றது, அந்த பக்கத்துல இருக்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்லதான் முத்து படிச்சேன். பாத்து கூட மாட்டாங்க, தெரியாதுங்க அப்பெல்லாம்.
தெரியாது. வாங்க வாங்க வாங்க. அப்ப நாங்க நம்ம எல்லாருமே இந்த ஸ்கூல் விட்டு இந்த ரோட்லதான் போவோம். அப்பெல்லாம் பாத்துருப்போம், எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இவங்கதான் எனக்கு புருஷனா வரப்போறவங்க தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சிருச்சுன்னா எட்டி கூட பாத்துருக்க மாட்டோம். நம்ம உறவுகள்ல வந்திருக்காங்க, பேசிட்டு வர்றோம் வாங்க. இந்த மெயின் ரோட்ல இருந்து திரும்பி லெப்ட்ல கட் பண்ணா இதுல போது பாருங்க. ஏண்டா உங்களுக்கு எங்க வேணாலும் காடு தான் அமையுமானான்னு கேட்காதீங்க. வாங்கி போட்டு ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணாம இருந்தா அது காடு பிடிச்சிடும் இல்லங்க. வாங்க, இது ஒரு ரோடுங்க, இதுலயுமே வீடு இருக்கு. இது ஒரு ரோடு, இது ஒரு ரோடு. ஆமா, இந்த ரோட்லதான் வாங்கணும். ஏன்னா நம்ம பிறந்து வளர்ந்த இடத்துல வீடு வாங்கணுங்கிறது முதல் ஆசையா இருந்தது. அதத்தான் முதல் ஆசையா நிறைவேற்றணும். ஆசைக்கு அளவு இல்லைன்றது சரியா தமிச்சு ஒவ்வொரு ஆசை கூடிக்கிட்டே இருக்கிறத தவிர ஆசை குறைஞ்ச பாடு இல்ல. எனக்கு ஆசை எல்லாம் கிடையாதுங்க. என்னோட ஆசை வெறித்தனமான ஆசை ராசாவாத்தே இருந்துச்சு. ராசாவை கை பிடிச்சதுக்கு அப்புறம் எல்லா ஆசையும் முடிஞ்சிருச்சு. இன்னும் மொத்தம் நீயே வந்து பேசி முடிச்சியா காமிக்க கூடாது. இல்ல இன்னும் இருக்கு. என்னன்னா தொடு தொடுக்கிற கிழவனானாலும் எங்க முத்து கைய புடிச்சுக்கிட்டு ஜோடியா சோடிபுரா பாரி பாட்டு பாடி டான்ஸ் ஆடணும். ஆமா, நீங்க ஆடிடுவீங்க. யாருக்கா பாக்குறது? அப்பவும் பாக்குறதுக்கு நம்மள புடிச்ச நாலு பேர் இருப்பாங்க. அவங்களும் தொடு தொடுத்து கிளவியா போனாலும் கிழவனா போனாலும் பாப்பாங்க. என்ன கண்டிப்பா, நான் அந்த நாலு பேருக்காக நம்ம நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும். போமா போமா, வெயில் வெயில் நீ இப்பயே இப்படி இந்த ஆட்டம் ஆடுறீங்க. நீ யாவாரத்துக்கு எப்படி வருவ? அப்ப பாத்திரம் தலையில இருந்த அப்ப வந்து நமக்கு ஃபுல் கவரேஜ் இருக்கும். பின்னாடி பாடி காடாட்டம் புரிசு இருப்பாரு, முன்னாடி பாடி காடாட்டம். 30 கிலோ பாத்திரம் இருக்கும். 30 இருக்காதுங்க, 15 கிலோ 20 கிலோ இருக்கும். அந்த பாத்திரம் சுத்தி ரவுண்டா இருக்கனால நமக்கு நிழல் இருக்கும் முகத்துல. படாம முகத்துக்குன்னு இல்ல, நம்மள தாக்க ஒரு நிழல் இருக்கும். வாங்க, இது என்ன உச்சி வெயில் மண்டையை பொளக்குதுங்க. வெயில் அடிச்சா அப்புறம் மண்டையை பொளக்குதான் செய்யும். போ, மழை பெஞ்சா பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன இவங்க எங்க இருந்து வந்திருக்காங்கன்னு பாத்துட்டு. சாயங்காலம் வரலாதே, சாயங்காலம்தான் இப்ப நேரம் கிடைக்க மாட்டேங்குதே. இந்த பக்கம் காம்பவுண்ட் இருக்கு பாத்தீங்களா? இந்த காம்பவுண்டுக்கு இங்கிட்டு உள்ள இடம் தாங்க. இந்த இடம் தான் கருவமுடி. எந்த இது இங்க இருந்து அந்த லாஸ்ட் ஒரு காம்பவுண்ட் தெரியுது பாருங்க. ஆமா, அந்த காம்பவுண்ட் வரைக்கும் கிடக்குங்க. இதுவும் அதிக செண்டு பேரு கருவக்காடா காமிக்காம தெரியுது. கல்லுக்கால்லாம் ஓடி இருக்கு பாருங்க. ஆமா, கல்லு ஓடி இருக்குன்னு நீ சொல்ல வேண்டியதே, அவங்களும் பாத்துக்கிற வேண்டியது. ஆமா, அந்த அது வரைக்கும் தான் இருக்கு ரோட. அப்படி காமிங்க. ஆமா, இங்க இருந்து ரோடு பக்கம் தான் முன்னாடி 12 அடி ரோடு இருக்குது. இந்த வீதியில உள்ள ரோடு இருக்குது. முள்ளுமண்டி போச்சு, அதனாலதான் எதுவும் தப்பா நினைச்சுக்க கூடாது. இதுமே சுத்தி சம்மஞ்ச, இது சம்மஞ்சத்திரமா தாங்க இருக்கு. இங்க இருங்க, முள்ளு வெளியெல்லாம் போட்டிருக்கு. ஆமா, இந்த இருக்க இருக்குமா, இருக்கு கல்லு, இங்க இருந்து அங்க கிடக்கு. அது லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. இது சம்மஞ்சத்திரமா இருக்கு. அந்த வீடு இருக்கு பாருங்க, அந்த வீட்டோட லெவல், அந்த வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சு வீடு தெரியுது பாத்தீங்களா? அந்த வீட்டு வரைக்கும் தான். இது இந்த பின்னாடி இருக்கிறது சித்தி உங்க வீடுதான். சித்தி வீடு இங்க ஏரியால ஃபுல்லா இருக்கவங்க எல்லாருமே சொந்தக்காரவங்க தான். இந்த பக்கம் சொந்தம், இந்த பக்கம் சொந்தம், இந்த பக்கம் சொந்தம், இந்த பக்கத்து வாங்கினா யாரும் சொந்தக்காரவங்க வாங்கினா தான் சித்தி இவங்க சொன்னாங்க. நாங்களா இருக்கிறதுல பாத்துக்கிறது கால் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்கிட்டு மன்னிக்கிறேன், பாத்துக்கோ, வண்டியில கை வச்சு பாத்துக்கோங்க. என்ன தெரிகிறது பாத்திருப்பீங்க இது. ஆனா இது உண்மையிலேயே இது எல்லாமே வந்து நம்ம யூடியூப் வர்றதுக்கு முன்னாடி அந்த வீடும் சரி இதுவும் சரி ரெண்டுமே வந்து யூடியூப் வர்றதுக்கு. இது எதுக்குங்க வட்ட வட்டம் சொல்றீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இது எல்லாமே யூடியூப்ல சம்பாதிச்சது தானே அப்படின்னு சில கேட்கக்கூடிய, இல்ல சில பேர் கேட்கக்கூடிய ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு புரியட்டுமேங்கிறதுக்காக சொல்றதுங்க. இதெல்லாம் கிட்டத்தட்ட வாங்கி 12 வருஷம் பக்கம், அந்த வீடு எல்லாம் வாங்கி 13 வருஷம் ஆச்சு. என் பிரகதி வயிற்றுல இருக்கும் போது 13 வருஷம் ஆச்சு. 13 வருஷம் வாங்கி இப்போ ஒரு 6 வருஷம் பெருமைப்படுத்தணும்ன்றதுதான் என்னோட முழு முழு ஆசை. அது கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நிறைவேறும்.
இருந்தாலும் வாழ்ந்தாங்க, வாழ்ந்ததுக்கான ஒரு அடையாளம் ஒண்ணு இருக்கு. எனக்கு சொத்து பெருசு கிடையாது, அதனால எங்க பெருசுன்னு சொல்லும் போது நான் பாதிக்கத்தான் செய்யறேன். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, நம்ம வாழ்ற வாழ்க்கைய பார்த்து பிறர் யோசிக்கணும். ராஜா சார் அந்த புருஷன் மண்டாட்டி அவங்க வாழ்ந்தாங்க, நம்ம நிறைய வீடியோ பாத்துருக்கோம். ரொம்ப பேர் வயசானவங்க ஒரு வயசான கிழவருக்கு ஒரு சோறு ஊட்டும் போதோ சரி, வயசான அம்மாவுக்கு சோறு ஊட்டும் போதோ சரி, அப்ப நம்ம அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த செகண்ட் என்ன யோசிப்போம், ஐயோ இந்த வயசு வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்க மாட்டோம், இந்த வயசு வரைக்கும் நம்ம இந்த ஏசி கார்ல போயிட மாட்டோமா, இந்த வயசு வரைக்கும் நம்ம ஆடி கார்ல போயிட மாட்டோமான்னு யோசிக்க மாட்டான். அது கிடையவே கிடையாது. எப்படின்னா தொடுதொடு கிழவனானாலும் தொடுதொடு கிழவியானாலும் எனக்கு நீ உனக்கு நான், நீயும் நானும் தெருவுல படுத்திருந்தாலும் நமக்குள்ள இருக்க ஒத்துமை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நிஜம், அதுதான் உண்மை. இது என் முத்துக்காக வாங்குறது விட்டுருங்க, என்னை பேச முடிய மாட்டியா? சரி பேசு. அது நான் என்ன சொல்ல வர்றேன்னா, சொத்துதான் பெருசுன்னு நான் சொல்ல வர கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சொத்துதான் பெருசுன்னு சொல்லி உன்னை சொத்தை எழுதி வாங்கிக்கிட்டு உன்னை வெளியில தள்ளாங்களே, அவங்க கிட்ட இதெல்லாம் சம்பாதிச்சு வாங்கக்கூடிய ஒண்ணுதான், இதெல்லாம் வாழ்க்கையில பெருசே கிடையாது, என்னாலையும் இது முடியும் நீ நிரூபிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தான் நான் சொன்னேன். இந்த மாதிரி நிரூபிச்சுட்டு நம்ம அதை சாதிச்சுட்டு நம்ம செத்துறணும் அப்படின்னும் போது எல்லாரும் என்ன நினைப்பாங்க, சரி சாந்தா சாதிச்சிருச்சுரா அப்படின்னு நினைப்பாங்களா? சாந்தா சாதனை என்ன சொல்லுவோம், கட்டமா கட்டணும் கட்டணும்னு சாதிச்சு கட்டி பிடிச்சிரு. அதே என்னோட சாதனை, நீ எது உனக்கு சந்தோஷம், உன்னோட சாதனை எதுன்னா என்னவன் எனக்கு கிடைத்தது, எனக்கு பெரிய சாதனை, பெரிய சந்தோஷம், இது மட்டுமே. அசையாத சொத்தும் சரி, அசைஞ்சு நடக்கிற ஆள்னா அழகா காமிக்கிற நகையும் சரி, நிரந்தரம் இருந்தது. அப்படி கூடி வந்து இந்த இடத்துக்குள்ளதான் வந்து இந்த பால் பணக்காரங்க கூப்பிடுறாங்க, வாங்க பஞ்சாயத்து பேசணுமா அப்படின்னு சொன்னது, நமக்கு இந்த ஆப்பம் கொடுத்து விடுறது, இது எல்லாமே அந்த இடத்துக்குள்ளதான் பேச்ச மாத்திட்டாங்க. முத்துக்கு நல்லா தெரியும், கொஞ்சம் காரசாரம் போன உடனே எங்க சாந்தாம்பா யாரும் தப்பா சொல்லிடுவாளோ, அதனால ரூடா தெரிஞ்சிருவாளோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் என் முத்தோட தங்கத்துக்கு அந்த இதுக்கு போயிருச்சு. ஆனா அதுதான் உண்மை. சரி தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க, இருந்தாலும் நான் சொன்னது தவறா இருந்தா மன்னிச்சிருங்க, நான் சொன்னது கரெக்டா இருந்தா எடுத்துக்கோங்க. தவறுன்னு எதுவுமே சொல்லவே மாட்டேன். என்னன்னா, நீ சொல்றது வந்து நிறைய பேருக்கு சாந்தா பேசுறது வந்து ரூடா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா சாந்தாவோட ரியல் குணம் அதுதான், அது அவங்க பேசுறதே அப்படித்தான் இருக்கும்ன்றது பழகுன எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் சாந்தாவை யாரும் தப்பா பேசக்கூடாதுன்றதுல கண்ணுக்கு என்னைக்குமே நான் வந்து ஒரு இதா தான் இருப்பேன். ஐயோ ஏதாவது ஒரு விஷயத்துல சாந்தாவை தப்பா சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு விஷயத்துல நான் ரொம்ப கரா இருப்பேன், ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன், அதுதான் உண்மை. சரி அதை விடுங்க, அதை நீங்க சொல்லி காமிச்சிருப்பீங்க பாத்தீங்களா, இதுதான் நாங்க வந்து எங்களுடைய 5 வருஷம் லவ் இருக்கு பாத்தீங்களா, அந்த 5 வருஷம் லவ்ல மெயின் பார்ட் வந்து எங்களுடைய அந்த ஃபேக்டரி. இந்த ஃபேக்டரியில நடந்த நிறைய மறக்க முடியாத எப்படி சொல்றது, மலரும் நினைவுகள் எல்லாமே நிறைய இருக்குது எங்களுக்குன்னு. இப்போ வரைக்கும் அது மலரும் நினைவுகளா தான் இருக்கு, அது எங்க மனசுலயும் சரி எங்க மனசை விட உங்க மனசுல நிறைய அது நினைவுகளா இருக்குன்னு பாக்குறவங்களா இருந்தாலும் சரி, நிறைய பாக்குறவங்களா இருந்தாலும் ஏதோ நாங்களே மறந்த விஷயங்களை எங்களுக்கு எடுத்து சொல்லி நிறைய பேர் இது இப்படி நடந்து பாத்தீங்களா, அது அப்படி நடந்து பாத்தீங்களான்னு நிறைய நினைவு கூர்ற சன் எபிசோட சம்பவங்கள் எல்லாமே நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் தாங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதெல்லாம் அவங்க சொல்லி நாங்க கேட்கும் போது, உண்மையில வந்து பார்க்க வர்ற உறவுகள் சொல்லி நம்ம கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கண்டிப்பா எனக்கு அந்த தருணத்துக்கு போயிருது. உண்மைதாங்க, அதெல்லாம் இதெல்லாம் நமக்கு கடவுள் தரப்படுறது
தந்துகிட்டு இருக்கிறாரு. அதுக்காக கடவுள் தரட்டும் சொல்லி நம்ம வீட்டுல உட்காந்துருந்தா அதுவும் கிடைக்க போறது கிடையாது. நம்ம கடினமா உழைக்கணும், கடின அதாவது கடின உழைப்பு சிறுக சேமிப்பு இது ரெண்டும் இருந்தா கண்டிப்பா நம்மளால முடிஞ்ச சின்னதாவது ஏதாவது வாங்கிக்கலாம். கடினமா உழைங்க, சிறுகமாவது சின்னதாவது சேமிக்க பாருங்க. அதுதான் என்னோட கருத்து. கருத்துன்னு சொன்னா அதுதான். ரெண்டாவது, சொத்தே பெரிய முக்கியம் கிடையாது. அது நம்ம கூட வரப்போறதும் கிடையாது. அதுக்காக சந்தோஷத்தை தொலைக்க வேண்டாம். நீங்க கஷ்டப்பட்டு உழைங்க, உழைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த நிமிஷத்துல கூட தான் புருஷனோடையோ அம்மாப்படையோ அம்மா அப்பா கிட்டையோ மாமியா மருமகளையோ நாத்தனாகள்கிட்டயோ எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமா இருங்க. நமக்கா ஒண்ணுன்னா நாலு பேருமே துடிக்கிற மாதிரி அன்பை நீங்க கொட்டி கொடுங்க. எங்கிட்ட கிள்ளியாவது கிடைக்குதா நம்ம பாத்துப்போம். நான் தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. ஐயோ நான் கழுவியெல்லாம் ஊத்துலங்க. எப்படி சொல்றது, நான் கிண்டல் பண்ணிக்குவேன். யாரும் கழுவி ஊத்த விட மாட்டேன், நானும் கழுவி ஊத்த மாட்டேன். கிண்டல் நல்லா பண்ணுவோம், கிண்டலுக்காக கழுவி கழுவி. அதாவது நம்ம கிண்டல் பண்ணிக்கிறது, கிண்டல் பண்ணிக்கிறதுலயுமே ஒரு பயங்கர ஒரு இது இருக்குது, லவ் இருக்குது. ஆமா கண்டிப்பா, நம்ம அங்கிட்டு போகும்போது இங்கிட்டு போகும்போது கிண்டல் பண்ணாம யாரை கிண்டல் பண்ண முடியும்? நம்ம கேலிக்காரர்களை மட்டும் தான். இப்ப ஒரு பேச்சுக்கு சொல்ற, இவரு என்னடி முன்ன மாதிரி இல்ல, ஆளு ரொம்ப டல் ஆயிட்ட, உடஞ்சிட்ட ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா, இருக்கத்தையும் செய்ய வயசாயிருச்சுல அப்படித்தே இருக்கும் நம்ம சொல்லிடுவோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் உண்மையிலேயே உடஞ்சிட்டனா, உண்மையிலேயே ஒரு மாதிரி இருக்கலாம். அப்ப அப்படி சொல்லிட்டு போனீங்க, உண்மையை சொல்லுங்க. நல்லா இல்லையா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லையா? ஏன்னா நம்மளும் கேப்போம், அவங்களும் கேப்பாக. அந்த ஓடல்ல, அந்த ஓட்டல்லையும் ஒரு நக்கலு சொல்ற ஒரு ஊடல் வருது பாருங்க. கண்டிப்பா அது ஊடல் வர்றது வந்து சந்தோஷம் தான். இது வந்து நம்ம பாடி ஷேமிங் பண்றதுக்கும் நக்கலா நையாண்டியா ஒரு இது பண்ணி பேசுறதுக்கும் கேலி பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு கேலி பண்ணி என்ன அப்படி போயிட்டு இப்படி ஆயிட்டேன்ட்டு பண்ற சொல்றது வேற, ஒரு கொஞ்சலா ஒரு ரொமான்ஸா நம்ம பேசுறது வந்து வேற. அந்த மாதிரிதான் நாங்க பேச சொல்றோமே தவிர, அதுக்காக பொண்டாட்டிக்கிட்ட போயிட்டு நீ குண்டாயிட்ட நீ ஒல்லி ஆயிட்ட அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம சண்டை போடுங்கன்னு நம்ம சொல்ல வர கிடையாது. எங்களுக்கு பார்த்தா இருட்டுக்குள்ள பேசுற மாதிரிதான் இருக்கு. அரும்போது எப்படி வருதுன்னு தெரியல, அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க. ஆமா ஆமா, சுத்து வட்டாரத்துல கரெக்டான 100 டிகிரி அடிக்கும் போல வெயில். சரியான வெயிலுங்க. நாங்களும் இன்னைக்கு காலை நானும் இப்ப போவோம், கொஞ்ச நேரம் கழிச்சு போவோம். வெயில் குறைக்க ஆரஞ்சு பழமா குடுத்து ஓரளவு லெவல் பண்ணி வச்சிருக்காரு. பூசின முழுதா மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு கிலோ ஆரஞ்சா தின்னு கலரா. நான் அங்க இருந்து வரும்போதே முக்காடு போட்டுக்கிட்டே வந்தாங்க. அந்த முக்காடு போட்டுக்கிட்டு வராத சாந்தா, நிறைய பேர் பாக்குறாங்க. என்ன நம்ம பாக்குறதுனாலதான் அந்த அக்கா முக்காடு போட்டுக்கிட்டு போறாங்களோ அப்படின்னு நினைச்சுக்க போறாங்க. ஒன்னே தப்பா சொல்லிக்கிட்டு எங்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்துகிடுச்சு. எனக்கு முன்னாடி 5-6 டீம் இப்படிதான் போட்டு வந்துச்சு. அப்ப நான் சொன்னேன், ஏண்டி முத்தே நான் போட்டதுக்கு மட்டும் இப்படி சொல்றீங்களே, அங்க வாருங்க எத்தனை பேர் போட்டுட்டு போறாங்க அப்படிங்கிறேன். அதுக்கப்புறம் தான் வாய மூடினார். என்ன பண்றது, என்னங்க என்னன்னா, எங்க பொண்டாட்டிமார்களை யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு கவலையில சொன்னோம். எனக்கு கவலை வாழ்க்கைக்கு பயம் தேவை, பயமே வாழ்க்கையா இருக்கப்படாது. கண்டிப்பா சூப்பர், நல்ல ஒரு டைலாக். வாழ்க்கைக்கு பயம் தேவை, ஆனா பயமே வாழ்க்கையா இருக்க கூடாது. ஒரு கிணறுல நம்ம குதிக்க போகணும்னா, ஐயோ குதிச்சா ஏதாவது ஆயிருமோன்னு ஒரு பயம் இருக்கணும். அதே குதிச்சு ஒரு பொருளாக எடுத்தே ஆகணும்னு விதி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை நீந்தி குதிச்சு நீந்திரலாங்கிற ஒரு தைரியத்துல குதிச்சிடணும். கையில கொடுத்தே இவ்வளவு சவுண்டா, ஏன் இவ்வளவு சவுண்டா பேசுறேன், பேசு மெதுவா பேசுங்கிறாங்க. நமக்கு இந்த குசு குசியா வந்து தொலை மாட்டேங்குது, என்னதான் பண்றதுன்னு தெரியலங்க. அது உன்னோட நேச்சர் அப்படி மெதுவா தான் பேசுவாங்க. இருந்தாலும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் வெளியில போய் பேசுறது வேற, நம்ம ஏரியாக்குள்ள வந்துட்டா நம்ம சவுண்டை கொஞ்சம் குறைச்சு பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தான் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஆள் அப்படித்தான் இருக்கணும், ஒரு ஆள் இப்படித்தான் இருக்கணும்ன்றது மனுஷ தெய்வத்தோட கட்டாயம், அது அப்படித்தான் நடக்கும். சரி ஓகே, நாங்களும் நிறைய தடவை சேமி பத்தி சொல்லிட்டோம், நாங்களும் எங்களுக்கு இருக்கிற என்ன இருக்குங்கிறது ஏதாச்சும் கட்டுனாக்கும் வாங்கினாக்கும் நாங்க உடனே அதை வீடியோ போட்டு சொல்லிடுறோம். ஓகேவா, கமெண்ட் போட்டு திட்டுனாலும் இதெல்லாம் செய்யாதீங்க சொல்லாதீங்க, ஒருத்தர் கண்ணு போல இருக்காதுன்னு சொன்னாலும் நம்ம உறவுகள்கிட்ட எதையும் மறைக்காம நமக்கு, அதாவது நம்ம சோகத்தை சொல்லிட்டோம், சந்தோஷத்தை சொல்லிட்டோம், இருந்தாலும் நம்ம உழைப்பை சொல்லிட்டோம், அதாவது நமக்கு கிடைச்ச வருமானத்தையும் சொல்லிட்டோம். இருந்தாலும் நமக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒண்ணு இந்த மாதிரி இந்த எப்படி சொல்றது, நாங்க சந்தோஷமா உழைச்சி இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கியிருக்கோம், நாங்க இவ்வளவு தூரம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம் அப்படின்றத சொல்றதுலயும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். வாழ்க்கைன்னா ஏற்றம் இறக்கம் கண்டிப்பாக இருக்கும். கண்ணுபட்டுதான் ஒருத்தவங்க கெட்டு போகணும்னு இல்ல, கண்ணுபட்டுதான் ஒருத்தவங்க கஷ்டப்படுவாங்கன்னு இல்லைங்க. கஷ்டம் வரணும்னு இருந்தா கண்டிப்பா வருங்க. அதே மாதிரி ஒருத்தவங்க எத்தனை பேரு தூத்தி தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தாலும் அவங்க முன்னாடி வரணும்னு இருந்தாலும் வருவாங்க. என்னதான் நம்ம
வீட்டுக்குள்ளே இருந்து தெய்வமே தெய்வமே தெய்வமேனு வேண்டினாலும் நமக்கு என்ன நடக்கணுமோ அதுதான் கண்டிப்பா நடக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருக்கும். என் நாங்க நானும் முத்துவும் பூமிக்கு வரும்போதே எங்க ரெண்டு பேருக்கும் எழுதியிருப்பாரு தலையில ஒரு அந்த எழுத்தை எழுதினவரால கூட மாத்த முடியாது. அவர் நினைச்சா மாத்திடுவாரு. இல்ல இல்ல எழுதினவர் மாத்த எழுதி அவரே விதி விட்டு தானே எழுதியிருக்காரு. அவருக்கே ஒரு விதி யார் விட்டாலும் தெரியாது. ஆனா ஏன்னா பிரம்மனுக்கே ஒரு விதின்னு ஒண்ணு இருந்திருக்கும். இப்ப நமக்கு எழுதுன மாதிரி பிரம்மனுக்கு ஒரு விதின்னு இருக்கும்னு சொல்லுவாங்க. யாரு படைச்சாங்க? பிரம்மன் தானே படைச்சாரு. அந்த மாதிரி நமக்கு எழுதுன விதிய மாத்தி எழுத உங்களாலே முடியாது, என்னாலே முடியாது. நடக்கிறது நடக்கட்டும். இன்னைக்கு நிலைமைக்கு நம்ம நல்லா இருக்கமா, நல்லா சிரிக்கிறோமா, நல்லா பேசுறோமா, இதுதான் நமக்கு நிஜம், இதுதான் நிரந்தரம். வரேன்